வணக்கம் சமூக வலைதளங்களில் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது பகீர்னு இருக்குது இப்படி கூடலாம் பண்ணுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தோணுது நிறைய வீடியோ பகீர் பகீர்னு வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வீடியோவை தாண்டி இது உறவுக்குள்ளே ஒரு பாசத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விஷயமா இது தேவையா இது அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குது இந்த மாதிரிலாம் செய்வீங்களாடா அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் வருது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வந்து அமிர்தா சேகோ அப்படின்னு சொல்லி ஒரு மாடர்ன் ரைஸ் மில் இருக்குது அந்த ரைஸ் மில்லில் பார்த்துக்கிற ஒரு சக்திவேல் அந்த ரைஸ் மில்லுக்கு உரிமையாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா குழந்தைவேல் சக்திவேலோட அப்பா அவருக்கு வந்து ஹேமா அப்படிங்கிற மனைவியும் மகன் சக்திவேல் இவர் இருக்கிறாரு இவருக்கு வந்து திருமணம்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கிறார் எம்பிஏ எல்லாம் முடிச்சிருக்கிறாரு படித்து முடிச்சுட்டு இவர் என்ன செஞ்சுருக்கணும் வேலைக்கு போயிருக்கணும் அதை வேலைக்கு போகவே இல்லை வேலைக்கு போகாமல் அப்பாவோடய ரைஸ் மில்லை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் சரி போய் தொலைது அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் பார்த்துக்கிறார் பார்த்துக்கிறவரை என்ன பண்ணணும் அதை ஒழுங்காக எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்கணும் அதை ஏன் நடத்த முடியல நடத்தவும் தெரியல அப்புறம் என்ன பண்ணுறது அவரும் பார்த்து பார்த்து பார்த்தார் குழந்தைகளுக்கு வந்து இன்னொரு ரைஸ் மில் வந்து மாடர்ன் ரைஸ் மில்னு சொல்லி பெரம்பலூர் பக்கத்தில் இருக்குது அதனால் அந்த ரைஸ் மில்லை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருந்து அந்த கொடுத்த டக்திவெள சேலம் மாத்தூர் பகுதியில் இருக்கிற அந்த ரைஸ் மில்ல வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு அவருடைய குழந்தைகள் பேர்லேயும் இருக்குது அவருடைய மாமனார் பேரில் வந்து ஐம்பது சதவீத பங்கும் இருக்குது வங்கி கணக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குழந்தைகள் தான் அதை மெயின்டைன் பண்ணுறாரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் அதிக அளவில் கடனை வாங்கிடுறாரு ஒன்றுமே செய்ய முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்பா கட்டுப்பாட்டிலே ரைஸ் மில் இருக்குது ரைஸ் மில்லை என் பேரில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னே தெரியல எப்படி இவ்வளோ கடன் ஆகுது நம்ம ஒழுங்காக ரைஸ் மில்லை நடத்திட்டு இருக்கும்போது நல்லா தானே இருந்துச்சு இப்போ இந்த ரைஸ் மில்லை நடத்துறதுல என்ன பிரச்சனை இவனுக்கு என்னவோ தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறனால அவர் எழுதி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு தயக்கம் காட்டுறது இல்லாமல் சக்திவேல்கிட்டருந்து திரும்பவும் ரைஸ் மில்லை வந்து நம்ம பேருக்கு மாற்றிடுவோம் ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சம்பளமே போட முடியாத அளவுக்கு கடனை வாங்கி சக்தி சக்திவேல் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல இது ரொம்ப இது த சம்மந்தமாக சக்தி சக்திவேல் அடிக்கடி பெரம்பலூர் பகுதிக்கு வந்து அவங்க அப்பாவை வந்து திட்டுறது வம்புக்கிறது ரைஸ் மில்லை என் பேரில் எழுதி வையு அப்படின்னு சொல்லி கேட்குறது பெரிய வாக்குவாதம்லாம் ஏறிப்பட்டிருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை அவர் வந்து பெரம்பலூர் பகுதியில் இருக்க அவர் வீட்டில் வந்து உட்காந்துருக்கார் குழந்தை வேல் திண்ணையில் உட்காந்துருக்காரு வெளியே ஆக்ரோசமாக கத்திகிட்டு இருந்த இந்த சக்திவேல் அப்படிங்கிற ஒரு நபரு அவனுக்கு பாக்ஸிங்கெல்லாம் தெரியும் போல இருக்கு வந்து அந்த வயசான மனுஷனை போட்டு அந்த அடி அடிக்கிறான் அது சிசிடிவியில் ரெக்கார்டில் வந்து பதிவாயிடுச்சு அந்த அடி அடிக்கிறான் பயங்கரமான அட்டி வாய் மூஞ்சியெல்லாம் ரத்தம்லாம் அப்படியே ஊற்றுது அட்டிச்சு அப்படியே எட்டி எட்டிலாம் உதைக்கிறான் போதையில் இருந்தானா என்ன இருந்தான்னு சொல்ல என்ன இருந்தாலும் சரி அவர் அப்பா என் பையன் அப்பா சேர்த்து வச்ச சொத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு அந்த சொத்தை கேட்குறதுக்கு நீ படித்த படிப்புக்கு நீயே போய் சம்பாரிச்சு நீயே உழைச்சி நீ சம்பாரிச்சு நீ செஞ்ச காசை கேளு அதை விட்டுட்டு அவர் சம்பாரித்த காசை வந்து வாங்குறதுக்கு அப்படி போட்டு அடிக்கிற வயசானவர் உன் பலத்தையும் உன் வீரத்தையும் ஒன்றே மாதிரி தகுதி உள்ள ஒரு நபர்கிட்ட பாக்ஸிங் காட்டுறவர்கிட்ட நீ பாக்ஸிங் பண்ணியிருந்தேன்னா பரவாயில்ல எயித்து கூட அவரால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல எயித்து கூட அவர் பேசவே இல்லை ஒரு வார்த்தை கூட பேசலை உன்னை இவ்வளோ தூரம் படிக்க வைச்சார்ல அந்த படிப்புக்கு என்னடா மதிப்பு இருக்குது ஏன்னா நீ பாக்ஸிங் கற்றுக்கிட்டேல அந்த காசை கூட அவர் காசில் தான்டா கற்றுருப்பீங்க இவ்வளோ தூரம் உன்னை வளர்த்து ஆளாக்கி அவரை வந்து அவ்வளோ தூரம் அடிக்கிறதுக்கு எப்படி மனசு வருது என்ன தான் போதையாக இருந்தாலும் சரி என்ன தான் வந்து கோவப்படுத்திருந்தாலும் சரி என்ன தான் அவர் சொத்தை எழுதி தர மாட்டேன்னு சொன்னாலும் சரி உன் சொத்து தானப்பா நீ வச்சுக்க நான் வெளியே போகிறேன் அப்படின்னு அந்த ரைஸ் மில்ல அவர் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு நீ பாட்டு வெளியே போய் நான் படிச்சிருக்கேன் நான் எங்கே வேணாலும் பொழச்சுக்கவேன் எங்கிட்டாவது போய் போகல அப்போ தான் பணத்தோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒன்றுமே செய்ய முடியல அந்த மனுஷனை அப்பாவி மனுஷனை அட்டித்து அவர் கத்துனாரா என்னான்னு கூட அந்த சிசிடிவியில் தெரியல பார்க்கும்போது ரத்தம்லாம் வலிஞ்சு அந்த உடனே அவங்க அம்மாலாம் அந்த அவரோட ஒய்ஃபுலாம் ஏமாலாம் ஓடியாந்து அப்புறமா அங்கே வேலை செய்கிறவங்கலாம் வந்து அந்த சக்தி வேலை கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கி கொண்டு போய் வெளியே கொண்டு போய் போகிறாங்க அப்போயும் திமிரி திமிரி வந்து அவரை அடிக்கிறது அவரை கொலை பண்ணுற நோக்கத்துலேயே அவன் வர்றான் இதை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே பதறுது இது இந்த சம்பவம் வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துருக்குது இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க எல்லாருமே போய் ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து அவரை சேர்த்துறாங்க எங்கே கொண்டாந்து திருச்சி அப்போலோ மருத்துவமனையில் கொண்டாந்து சேர்த்துறாங்க அப்போலோ மருத்துவமனையில் டாக்டர்கள் பார்க்கும்போது பயங்கரமான அதிர்ச்சி இவ்வளோ அடி இவ்வளோ காயம் எங்கே கீழே விழுந்துருந்தாலும் இப்படி அடிபட்டுருக்காது கண்ணா பண்ணாலும் யாரோ அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிட்டும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சவனே குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க காவல் நிலையத்துக்கு வந்து சொல்லிடுறாங்க அப்பளோ மருத்துவமனையிலேருந்து இது மாதிரி சொல்லிடுறாங்க இது மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை வந்து அந்த களத்தூரில் இருக்கிற எஸ்ஐ பழனிச்சாமி அப்படிங்கிறவர் விசாரணை பண்ணுறாரு என்னத்தை விசாரிச்சார்னு தெரியல இவ்வளோ தூரம் அடிச்சிருக்கிறான் மகன் அடிச்சிருக்கிறான் அப்படின்னா ரெண்டு பேரையும் வச்சு என்கொயரி பண்ணியிருக்கணும் ஆனால் ஒரு மகன் வந்து தான் அப்போ அடிக்கிறான் அப்படின்னா அந்த அப்பாவுக்கு எவ்வளோ தூரம் மனசு வேதனையாக இருக்கும் அவரே பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தி இருந்தால் பரவாயில்ல சொகுசாக தான் வாழ வச்சுருக்கிறாரு பிறந்ததுலருந்து சொகுசாகவே கொண்டு வந்திருக்கிறாரு சொகுசாக வாழ வச்சிருக்காரு கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் வளர்த்துருக்கிறாரு கடனை வாங்கி இவனுக்கு என்னவோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கடனை வாங்கி அப்பாவோட கஷ்டம்லாம் என்னென்னு தெரியாமல் வளர்ந்தவனுங்களுக்கு அடிக்க தான் தோணும் அடிச்சிருக்கானுங்க காணுங்க இப்படி அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவர் எவ்வளோ வேதனை அவர் அடித்தது கூட அவர் கொழச்சிருக்காரு பையன் அடிச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு மனவேதனை இருக்குல்ல அந்த வேதனை அவரால் சொல்லிக்கவே முடியாது தாங்கவே முடியாது ட்ரீட்மெண்ட்லாம் இருந்திருக்கிறாரு அப்போல்லாம் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க எஸ்ஐ பழனிசாமி இந்த சைடு சக்திவேயல் கரெக்ட் பண்ணாரா என்னான்னு தெரியல வேலுக்கு எப்படியாக இருந்தாலும் ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும் அவர் மூலமாக கரெக்ட் பண்ணி அவர் என்ன செய்கிறாரு பழனிசாமி விசாரணையை வந்து மந்தமாக போடுறார் மந்தமாக போடுறாருன்னா என்ன காரணம்னா அவருக்கு இந்த சிசிடிவி இப்படி வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியாது அதனால அவர் வந்து விசாரணையை மந்தமாக்கி இல்லை இது அப்பா மகனுக்குள்ள ஒரு சண்டை நீங்கள் ரெண்டு பேருமே சமரசமாக போகிறது நல்லது அப்புறம் நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு அழையணும் ரெண்டு பேருமே நாளைக்கு ஒருத்தவங்க முஞ்சில் ஒருத்தவங்க முழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐ வந்து குழந்தை வேலை குழப்பி அதே போல் சக்திவேலுக்கு சாதகமாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் சே தெரியல குழந்தை வேலுக்கும் சரி நாங்கள் சமாதானமாக போகிறோம் எஸ்ஐ வேறு சொல்கிறாரு காவல் நிலையத்தில் இதுதான் நடக்கும் இவ்வளோ பெரிய பணக்காரன் காசு சேர்த்து வச்சுருக்கிற குழந்தை வேலு இப்படிப்பட்ட பெற்று வச்சிருக்க மகன் இப்படி தன்னை வந்து அடிக்கிறான் கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவருக்கு அப்பயே செத்துட்டார் அவர் என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை காப்பாற்றிட்டு கொண்டு வந்தாலுமே அப்பயே அவர் செத்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனசாட்சியை சொல்லியிருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல காவல்நிலையத்தில் வேறு எப்படி பஞ்சாயத்து பண்ணுறாங்க சரி என்ன சொல்கிறீங்களோ எழுதி தரேன் நாங்கள் சமரசமாக போய்க்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐ வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு விட்றாரு ட்ரீட்மெண்ட்லாம் முடித்தாச்சு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தால் அவருக்கு என்ன தோணும் நம்ம எப்படி விட்டானே பையன் இப்படி அடிச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவர் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி நம்ம வளர்த்தோம் எப்படிப்பட்ட நம்ம எவ்வளோ தூரம் அவனுக்கு செஞ்சு 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 வளர்த்தோம் அவனை வந்து இப்படி பண்ணிட்டானே நம்மளை அடித்து அப்படியே இதாக்கிட்டானே அவன் பண்ண தப்பு எல்லாமே அவன் தான் கடை வாங்கினான் அவன் தான் இது பண்ணான் இன்னமும் அவன் கை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம்னா கடங்காரனுக்கு அவனுக்காக அந்த ரைஸ் மில்லில் எழுதி கொடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவர் மைண்டில் இருந்துச்சு நம்ம கஸ்டடியில் எடுத்துக்குவோம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம இதை வச்சு நடத்துவோம் அவனை வந்து ஒரு இதாக கொடுத்து அவனுக்கு மாத சம்பளம் மாதிரி கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துருக்கு அதெல்லாம் தாண்டி இவன் வந்து நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம பேரில் எழுதி வச்சா என்ன பண்ணு என்ன பண்ணியிருப்பேன் அதை நேரம் விற்று தின்னு இருப்ப அதுதான் நடந்திருக்கும் அவர் வந்து உன் நல்லதுக்கு தான் பண்ணிணார் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் நீ நம்ம பையன் அவனும் நல்லா இருக்கணும் கடன் தொழிலருந்து எப்படி கடன் வருது நம்ம நடத்தும் போது நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு இப்போ சம்பளம் கூட அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கூட போட முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி இருந்துச்சு எப்படி சூழ்நிலை மாறிச்சு அப்படின்னா அவர் ரைஸ் மில்லையே பொழுங்கினவருக்கு தெரியும்ல இது எங்கேயோ தப்பு நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அவர் என்ன செஞ்சார் சக்திவேலுக்கு எழுதி அதுக்காக அதுக்காகவாடா அப்படி அடிப்பீங்க பாக்ஸிங் போடுவீங்க பித்த அப்போ மேலையாட அப்படி இப்போ கோவத்தை காட்டுவீங்க வந்தார் பார்த்தாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவருக்கு அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பித்தார் வெளியே வேலை உள்ளே வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறவங்கலாம் கண்டிப்பாக வெளியே போய் சொல்லியிருப்பாங்க சொன்ன பிறகு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஃபோன் பண்ணி நம்ம ஆளுங்களுக்கு கேட்க வேணும் என்ன உன் பையன் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடச்சுண்ணா நம்மளை அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க கேட்டனால அவருக்கு மனசு வேதனை ஆகிடுச்சு வெளியெலாம் தெரிஞ்சிச்சு எப்படி நம்ம பந்தாவா வெளியே ஒரு பத்து பேருக்கு நம்ம பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தோம் பத்து பேருக்கு நம்ம நல்லது சொல்லிகிட்டு இருந்தோம் நம்மளை நம்ம பையன் அடித்த ஒரு விஷயம் வந்து இப்படி வந்து வெளியே போய் கேவலப்பட்டு போய்ட்டுமே அப்படின்னு நொந்து போயிட்டார் நொந்து போய் அவர் என்ன செய்கிறாரு மருந்து குடிச்சிடறாரு எனக்கு அப்புறம் காப்பாற்றவே முடியல இனிமேல் வாழ்ந்து என்னடா பையன் ஒன்றுமே வேணாம்டா இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அடிச்சிட்ட ரெத்த வர அடிச்சுட்ட நீயே அடித்து நீயே சாவு அடிச்சிருக்கலாம் விடு உன் நீ நான் வந்து நான் செத்தா நீ நல்லதுன்னு தானே நினச்சேன் நானே செத்து போறேன்டா அப்படின்னு மருந்து குடிச்சு அந்த மனுஷன் செத்து போயிட்டார் செத்து போன பிறகு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வெளியே சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு வைரல் ஆன பிறகு என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம என்னடா இது விசாரணை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோமே போட்ட விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி ஒரு பதரை அவரை வந்து பெரம்பலூர் எஸ்பி சியாமலா தேவி என்ன செஞ்சிட்டாங்க நீ விசாரித்ததெல்லாம் நீ பிடுங்கின ஆணியெல்லாம் போதும்பா அப்படின்னு சொல்லிவிட்டு துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவரை வந்து மாற்றி விட்டாங்க இந்த வீடியோ தான் இப்போ வந்து பெரிய வைரல் இருக்கு இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்க எத்தனை பேர் மனசு வேதனைப்பட்டீங்க எவ்வளோ பேர் வந்து பெற்றவங்கள வந்து கடைசி வரைக்கும் வயசான காலகட்டத்தில் பார்த்துக்கணுன்னு நினச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்